பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியவங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், நமக்கு இப்படி பண்ணணும்னு தோணல. என்ன இருந்தாலும் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தான். அதனால என்னங்க, நாமளும் அப்புறமா ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். என்ன மது, உனக்கு தான் பால் பாயசம் பிடிக்கும்ல? பிடிக்கும் பாட்டி. அப்ப எல்லாருக்கும் பாயசம் செஞ்சு கொடுத்துடலாம். மறந்தேன். எனக்கு என்னடி பேச்சு பேசுற? மது இங்க தானே இருந்தா? பாதியில வந்தவ கூட்டிட்டு போயிடுவாளா? அவளுக்கு நீ சப்போர்ட்டா? குழந்தை பாசத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? முன்ன பின்ன ஒரு குழந்தை இருந்திருந்தா உனக்கு தெரியும். 10 மாசம் சுமந்து பெத்திருந்தாதான் அது விட்டுட்டு போன வலி தெரியும். சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா உனக்கு என்னன்னு புரிய போகுது. ஏதாவது குழந்தை பிறக்குமாங்கிற வழிய போய் பாரு. ஊர்ல இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வந்துட்ட பெருசா. ஏ நந்தினி, அவகிட்ட போய் சாக்லேட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வாடி வழியில வாங்க. எங்களுக்கும் குழந்தை பத்துக்க தெரியும். நாங்க வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி வளவளன்னு 10 பெத்து போடுறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. தேவங்கும் போது நாங்களும் பெத்துக்குவோம். பாத்தீங்களா கிழவி என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு? ஏன் உண்மையதானே சொல்லிட்டு போறாங்க? செவந்தினா யாருமா? எங்க அம்மா. உனக்கு உங்க தாத்தா பாட்டிய பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்போ உங்க சித்தி நீ இவங்க கூட வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா உன் அம்மா அவங்க கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் என் அம்மா சிவந்து கூடவே சொந்த அக்கா பொண்ணையே கூட வச்சுக்க முடியலையே. அந்த செவந்தி எப்படியோ போராடி அவளை கூட்டிட்டு போயிட்டாலே, மது இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? நான் என் அம்மா செவந்து கூடவே இருக்கேன்.
சிவா. சொல்ல அர்ச்சனா. ஒரு ஹெல்ப் வேணும். செவந்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், வரீங்களா? என்ன அர்ச்சனா சொன்னா புரியுதா இல்லையா உனக்கு? நேத்துதான் உனக்கு அவ்வளவு சொன்னேன், நல்லா தலைய தலைய ஆட்டிட்டு இப்ப காலையில வந்து திரும்ப செவந்தி அக்கா வீட்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? செவந்தி வீட்டுக்கு போகணும், உங்களால வர முடிஞ்சா வாங்க. ஏன், இவ்வளவு நாளா போட்ட சண்டையெல்லாம் பத்தாதா? இப்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு சண்டை போடணுமா? சரிங்க மாமா, நாளைக்கு வரட்டும், வரும்போது சொல்லிக்கலாம். நாளைக்கு வந்தா முடியாதுன்னு சொல்லிருமா? எதுக்கு இப்படி நாளைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு? இன்னைக்கே முடியாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இல்ல மாமா, நாளைக்கு அவ வந்தா என்ன சொல்லணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அவ வரட்டும், நான் சொல்லிக்கிறேன். இத பார் செவந்தி, நீ என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்க? நாளைக்கு அவ வரட்டும் பாட்டி, அவ முன்னாடியே சொல்றேன். நான் சொல்ற பதில் எல்லாருக்கும் சம்மதமா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இவ என்ன சொல்ல போறா? புதுசா ஏதோ கிளப்புறாளே, வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாளோ? அர்ச்சனா, நீ இப்படி பண்ணுவன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்ட? மது என் கூட இருக்கணுங்க, அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். செவ்வந்தி அக்கா நாளைக்கு உனக்கு ஃபேவராக தான் சொல்லுவாங்கன்னு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புற? எனக்கு செவந்தியை பற்றி நல்லா தெரியுங்க. அவகிட்ட சண்டை போட்டால் எந்த காரியமும் நடக்காது. பாசமாக இருக்கிற மாதிரி நாலு வார்த்தை பேசுனா அதுக்காக என்ன வேணாலும் கொடுப்பா. அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா மதுவை ஏன் கூட தான் அனுப்பி வைப்பா. பாருங்க வாங்க. அப்புறம் சிவா, மதுக்கும் சேர்த்து விசா அப்ளை பண்ணுங்க, மறந்துட போறீங்க. என்ன சிவா, மது நம்ம கூட வராளா என்ன? ஆமா அத்து, மது நம்ம கூட தான் வரா. என்ன சொல்ற, அது எப்படி மது நம்ம கூட வருவா? கோர்ட்டே அவங்க கூட தானே இருக்கணும்னு சொல்லிடுச்சு. கோர்ட் சொல்லிருக்கலாம் அத்து, ஆனா இப்ப நான் போய் செவந்தி கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன். என்னது, செவந்தி கிட்ட கேட்டியா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத அர்ச்சனா, ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? ஐயோ அத்து, நான் பிரச்சனை எல்லாம் பண்ணல. நான் செவந்தி கிட்ட போயிட்டு மதுவை எனக்கு கொடுத்துருன்னு மடிப்பிச்சை கேட்டுட்டு வந்திருக்கேன், புரியுதுங்களா? மடிப்பிச்சை. செவந்தி அதுக்கு என்ன சொன்னா? நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க மாமா. நாளைக்கு தானே சொல்றேன்னு சொல்லிருக்கா? அதுக்குள்ள இன்னைக்கு வந்து டிக்கெட் போடுன்னு சொல்ற? நாளைக்கு சொன்னா என்ன, நாளானிக்கு சொன்னா என்ன? மது என் கூட தான் வரப்போறாத்து. எங்க ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்காதீங்க, அவளுக்கும் சேர்த்து சீக்கிரமா டிக்கெட் போட்டு வைங்க. என்னடா பண்ணிருக்கீங்க, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போனோம்ன்றீங்க? அந்த பொண்ணு செவந்தி கூட தானடா இருக்குன்னு சொல்லுது, கோர்ட்டுமே அவ கூட தான் இருக்கணும்னு சொல்லிருக்கு. திரும்ப எதுக்குடா நீங்க போய் இதெல்லாம் கேட்டீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அம்மா எனக்கே தெரியாதுமா, நாங்க போறேன் திடீர்னு இவ இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாமா? என்ன புருஷன் பொண்டாட்டியோ, இப்படியா ஒருத்தி அழுத்த கரையா இருப்பா? 24 மணி நேரமும் அக்கா பொண்ணு அக்கா பொண்ணுன்னு அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்தா? உங்களுக்கெல்லாம் சொந்தமா ஒரு வாழ்க்கை வாழணும்ன்ற ஆசையே இல்லையா? லட்சுமி நீ கொஞ்சம் சும்மா இரு, நாளைக்கு செவந்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கல்ல, அவ சரின்னு சொன்னாதானே இவங்க கூட்டிட்டு போவாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. இல்லங்க, இவ இவ்வளவு கான்பிடண்டா பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. செவந்தி கொடுத்தாலும் கொடுத்துடுவா போல இருக்கு, என்னவோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க. விடு, நாளைக்கு பாத்துக்கலாம். Mm-hmm.
என் அம்மா செவந்தி கூடவே இருந்துக்கிறேன். உன்னோட சித்தி தானே, அவளுக்கு உன் மேல பாசம் இருக்கும்ல. ரொம்ப நாளா அக்கா பொண்ணு யாருன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருந்தால, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கான்னு நீயும் தானே பார்த்த. கண்டிப்பா அவ உன்னை நல்லா பார்த்துப்பா. ஆனா ரொம்ப நாளைக்கு உன்னை அவகிட்டயே விட்டு வைக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஒரு 2 மாசம்னு சொன்னேன். 2 மாசமே அதிகம்தான். அதனால நீ போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். வேற ஒன்னும் இல்லடா, உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேக்குறேன். சரி செவந்தி, நீ ஃபீல் பண்ணாத, நான் போறேன். தேங்க்யூடா. கூட்டிட்டு போறேன். தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிட்டு எதுவும் குழப்பம் பண்ணிடாதீங்க. ஆமா, நான் தான் குழப்பம் பண்றேன் பாரு. அம்மா, செவந்தியாக்க அனுப்புறேன்னு சொன்னாங்களே தவிர பெர்மனண்டா அனுப்புறேன்னு சொல்லாமா? ஒரு 2 மாசம் மதுவை நம்ம கூட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா, ஒரு படிக்கிற பொண்ண சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் அலைய விட பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? 2 மாசம் இங்க 2 மாசம் அங்கன்னு வச்சு விளையாடுறதுக்கு அவ என்ன பொம்மையா, குழந்தடா? அத்தை, நாங்க எல்லாரும் பிரச்சனைய முடிச்சிட்டு சால்வ் ஆயிட்டோம். தயவு செஞ்சு நீங்க இத பெருசு பண்ணாதீங்க. ஏண்டா செவந்தி, ஏண்டா இப்படி பண்ணா? தெரியலமா. ஏ செவந்தி, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? மதுவை அவங்க கூட அனுப்புறேன்னு சொல்லிட்டியம்மா. இங்க யாருக்குமே மனசு இல்லம்மா. நாங்கெல்லாம் அந்த புள்ளைய விட்டுட்டு எப்படி தனியா இருப்போம்? நாம எப்படி இருக்க போறோங்கிறது இருக்கட்டும்டா, இவ எப்படி இருக்க போறா? அவளுக்காக தரையில கிடந்து உருண்டு மண்ணுல சோறு தின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அவகிட்டயே திருப்பி அனுப்புறா. இதுல என்னடி அர்த்தம் இருக்குங்கிற? ஒரு 2 மாசம், வெறும் 2 மாசம் அவளை பிரிஞ்சு இருந்துருவியா? 2 நாள் அவளை பார்க்க முடியலன்னு அனத்துக்கிட்டு படுத்து கிடந்த. நான் தான் சண்டை போட்டு உனக்காக கூட்டிட்டு வந்தோம். நான் போட்ட சண்டைக்கு அர்த்தமே இல்லாம போச்சே. பாட்டி,
நான் மதுவை இதுக்காக அனுப்பல பாட்டி. என்ன இருந்தாலும் சிவா, லக்ஷ்மி அம்மா, ஆதி அப்பா எல்லாரும் நம்ம சொந்தம் தானே. நாம எப்படியும் எல்லாரையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு தானே இருக்க போறோம். இன்னைக்கு நான் மதுவை கொஞ்ச நாள் கூட அனுப்பி வைக்கலனா காலம் ஃபுல்லா அர்ச்சனாவுக்கு என் மேல கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இப்ப நம்ம அனுப்பிட்டோம்னா ஒரு மாசம் அவ மதுவை கூட வச்சிருந்தானா அவளுக்கும் கொஞ்சம் அந்த ஃபீலிங் எல்லாம் போயிடும்ல. சரி, செவ்வந்தி கோர்ட்டு சொல்லியும் நம்ம கூட அனுப்பி வச்சிருக்காளே அப்படின்னு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும்ல, அதுதானே மனுஷ இயல்பு. சும்மா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு பாட்டி. ஒரு வாரம் அவளை பார்க்காம இருந்தாலே நான் ரொம்ப மனசு சங்கடப்படுவேன். பாப்போம். ஆனா ரெண்டு மாசம் இப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல பாட்டி. ஆனா வேற வழி இல்ல. எல்லாரும் சண்டை போடாம இருக்கணும்னா சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணி தானே ஆகணும். செவந்தி. என்னங்க லட்சுமிங்க? வாங்கம்மா. வாமா லட்சுமி, வா வந்து இப்படி உட்காரு. இருக்கட்டும்னா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? உன்னை யாராவது மதுவை கொடுக்க சொல்லி திட்டினாங்களா? கோர்ட்டே உனக்குதான் சொந்தம்னு சொல்லி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ விட்டு கொடுக்கற? அம்மா, எல்லாம் ஒரு காரணமாதான். கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருந்தா எல்லாம் சரியாயிடும்மா. ரெண்டாவது நீங்களும் இருக்கீங்க. நான் என்ன மதுவை தனியா பாவா அனுப்ப போறேன்? நீங்க இருக்கீங்க, சிவா இருக்கான், அப்பா இருக்காங்க, இத்தனை பேர் இருந்து அவளை பாத்துக்க மாட்டீங்களா என்ன? ஐயோ செவந்தி, நாங்க பாத்துக்க மாட்டோம் நான் சொன்னோம். அர்ச்சனா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ரெண்டு மாசம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறல்ல, இந்த ரெண்டு மாசம் நீ அவளை அங்க வச்சு கவனிக்கிற கவனிப்புல அவ இந்தியாவையே மறந்துடணும், இந்த ஊரையே மறந்துடணும், இந்த செவந்தியவே அவ மறந்துடணும். அப்புறம் ரெண்டு மாசம் டக்குன்னு ஓடிடும். அதுக்காக இந்த பொண்ணை அப்படியே இங்க அனுப்பி வச்சிடாத, அங்கேயே வச்சுக்கோ. இவங்க யாரும் ஃப்ளைட் எல்லாம் புடிச்சு வந்து அங்க கேக்க போறது கிடையாது. மதுமிதா மட்டும் அங்க ஏதாவது முரண்டு புடிச்சானா மண்டையிலேயே ரெண்டு தட்டு தட்டி அங்கேயே உட்காரவை. சம்டைம்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரிங்க பூர்ணி. என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நினைச்சுக்காத. நீ உன் அக்கா பொண்ணு கூட இருக்கணும்னு நினைச்சன்னா இது ஒண்ணுதான் வழி. இதோ இந்த வாரம் அனுப்புறேன், அடுத்த வாரம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஓட்டிடு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே அவளுக்கும் பழகிடும், அப்புறம் அவளே வரமாட்டேன்னு சொல்லிடுவா. எனிவே, நான் கூட அந்த ஐடியால தான் இருக்கேன். நீங்க கொடுத்த ஐடியா தான் இது. கண்டிப்பா மதுவை நான் அனுப்ப மாட்டேன். தட்ஸ் இட். அப்ப நான் கிளம்புறேன் பூர்ணி. நான் போயிட்டு அங்க இருந்து அப்பப்போ உங்ககிட்ட பேசுறேன். சரி, பாய். பாய் பாய். உடம்ப பாத்துக்கோ, நீ டைமுக்கு சாப்பிடணும். மது அர்ச்சனா, நீ அம்மா மது எல்லாம் பின்னாடி உட்காந்துக்கோங்க, அப்பா முன்னாடி உட்காரட்டும். சரிங்க சிவா. நீயும் வரல. செவந்தி, நீ போகலையா? நீ போறேன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இல்ல மாமா, அங்க போனா என்னால மது போறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கே இருந்துடுறேன் மாமா. மது, உன் கூட நான் ஏர்போர்ட்டுக்கு வர அளவுக்கு என் மனசுல தெம்பில்ல. என்ன தப்பா நினைக்காத பிளீஸ். உன்னை போன்னு சொல்லிட்டேனே தவிர உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. நீ சமத்தா போயிட்டு வா. நீ கார்ல ஏறி போனா ஏதோ பக்க
பக்கத்து ஊருக்கு தான் போறேன்னு நினைச்சுக்குவேன். ஏர்போர்ட் வரைக்கும் வந்தா எங்கேயோ நீ வெளிநாட்டுக்கு போறேங்கிற மாதிரி மனசு ஊர்த்துக்கிட்டே இருக்கும்டா. நீ அங்க போய் இருந்துப்பல்ல, அங்க போய் சிங்கப்பூர் அழகா இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட மாட்டல்ல. எப்படியோ ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்த படத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சு. இது மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தது 100 நாள் நல்லா ஓடி இருக்கும். அதுவும் சிங்கப்பூர் தெரியும்ல உனக்கு. இப்ப திரும்ப திரும்ப வந்துட்டு சத்தியம் பண்ணி கூட அதை பண்ணி கொடுனா என்ன அர்த்தம்? அப்படிலாம் என்னால எதுவும் சத்தியம் எல்லாம் பண்ணி தர முடியாதது. மது ஏன் கூட தான் இருப்பா. உன் கூட தான் இருப்பான்றது ஓகேமா? எத்தனை நாளைக்கு இருப்பா அதான் கேக்குறேன். 2 மாசம் தான் இருப்பானா? அதுக்கு நீ சத்தியம் பண்ணி தர வேண்டியது தானே? அதெல்லாம் முடியாது. மது என் கூட 2 மாசம் இருப்பா, 2 வருஷம் இருப்பா, ஏன் காலம் ஃபுல்லா என் கூடயே இருப்பா. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும்? இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அப்போ மதுவை உனக்கு திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புற ஐடியா இல்ல அப்படிதானே? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. நீ பேசுற பேச்ச பார்த்தா தெரியல, நீ கண்டிப்பா மதுவை திருப்பி அனுப்ப மாட்டேன். அத்தே கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். அவளை ஏன் கூட தான் வச்சுக்க போறேன். அவளே போறேன்னு சொன்னா கூட இப்ப போலாம் அப்ப போலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கே பழகி போயிடும். அதையும் மீறி ரொம்ப முரண்டு பிடிச்சானா அவளை 2 அடி கூட போடுவேன். நீங்க இது எதுலயும் தலையிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து இத பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீ தப்பு பண்ற அர்ச்சனா, அந்த குடும்பமே நீ திருப்பி மதுவை கொண்டு வந்த விட்டுருவன் சொல்லிதான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் ஆகி
மதுவை செவ்வந்தி கூட அனுப்பி வச்சிருக்காங்க. செவ்வந்தி ஏதோ பாவம் பார்த்து உன் கூட மதுவை அனுப்பி வச்சிருக்கா. மதுவை நீ திருப்பி அனுப்பல, மதுவை நீ கடத்திட்டு போயிட்டேன்னு சொன்னாங்கன்னா சிங்கப்பூர்ல வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, பாத்துக்கோ. அதெல்லாம் நடக்கும்போது நான் பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் வரீங்க, அவ எங்க? எங்க பின்னாடி வந்தாளா? நாங்க அவளை பார்க்கவே இல்லையடா. சரி ஓகே, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. போயிட்டாவ கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாமா? எனக்கு வேற ஒரே படபடப்பா இருக்குங்க, வேற நேரம் ஆயிடுச்சு. இவ எங்க போனானே தெரியலையே. ஒருவேளை அவ திரும்ப வீட்டுக்கு போயிட்டாலும் இங்கிருந்து எப்படி வீட்டுக்கு போக முடியும்? இல்ல லட்சுமி, அர்ச்சனா சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம கூட வர பிடிக்கலன்னு நல்லாவே தெரிஞ்சது. கோயில நம்ம நிறுத்தினத பார்த்து அவளா எதையாவது யோசிச்சு வந்த வழியிலேயே திரும்ப போயிருந்தா? என்னங்க பண்ணலான்றீங்க? அவ வீட்டுக்கே திரும்ப போயிருக்காளான்னு போய் பார்க்கலாம். வாங்க போலாம்.